என்ன வீடியோ போடலாம், எல்லா இடத்துக்கும் போயாச்சு, இன்னும் பார்க்கக்கூடிய இடங்கள் என்ன இருக்குன்னே தெரியல, என்ன வீடியோ போடுறோன்னே தெரியலையே. தம்பி ஒரு நிமிஷம் இல்லப்பா, சொல்லுங்கண்ணே. ஆமா, ஒரு வாரம் ஆச்சு வீடியோ போட்டு, ஏன் வீடியோ போடல? ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. மக்கள்லாம் வந்து என்னாச்சோ ஏதாச்சோன்னு வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ விசாம அசால்ட்டா பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க. இல்லண்ணே, அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன வீடியோ போடலான்னு சொல்லி யோசனை பண்றேண்ணே. பிச்சு விடுங்க பிச்சு ராஸ்கல், உங்க டெய்லியும் வீடியோ போடு. ஆமா பாத்துக்க. இந்தா சொல்லிடுறேன். ஹாய் நண்பர்களே, வேலை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ போடல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஃபோன் பண்ணி கேட்டீங்க. ஸோ உங்களுடைய அந்த சப்போர்ட்டுக்கு முதல்ல வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்னாச்சு ப்ரோ, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் வீடியோ போடல, எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுடைய அந்த அக்கறைக்கும் ஆதரவுக்கும் நான் முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஒரு வாரமாக நம்ம போடலை. ஏன் போடலை அப்படின்னா, நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஸோ யூடியூப்பில் வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ் ஆயாச்சு, ஓகேங்களா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓகே, சூப்பர், ஆரம்பித்ததுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் வந்து பர்சனலாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டிஸ்கஸ், அப்புறம் அது ஐடியா பண்ணி ஓகே இந்த இடத்துல வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக வந்து அதுக்குண்டான முயற்சியில் இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. ஸோ நீ அதை கூட ஒரு வீடியோவாக நீ செய்யலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100% சக்ஸஸ் ஆன பின்னாடி அதை மக்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் அந்த இதை நான் வந்து சொல்லலை. ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறது மலேசியாவில் தான் ஆரம்பிக்க போகிறோம். அது என்ன பிஸ்னஸ், அது எந்த மாதிரி அப்படிங்கிறத நான் வந்து 100% அது முழுமையான பின்னாடி உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு கடை திறக்க போகிறோம். அது என்ன வியாபாரம் எல்லாமே வந்து நான் அது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சொல்லாமல் வேறு யாருக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு 3-4 மாதம் ஆகும் எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு. இப்போ தான் ஆரம்பித்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மலேசியாவில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நிறையா ரூல்ஸ், சட்டத்திட்டங்கள் இருக்குது. அது எல்லாமே முறைப்படுத்தி எந்த வழியில் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து எல்லாமே ஆரம்பித்த பின்னாடி டோட்டலாக A to Z அந்த பயணம் எப்படி இருந்தது, அது எப்படி ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக அது சக்ஸஸாக முடிஞ்ச பின்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை சொல்கிறேன், ஓகேங்களா? கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் வந்து நம்மக்கிட்ட எதுவும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் நான் கண்டிப்பாக அதை நான் சொல்லுவேன். ஸோ வேறொரு பிஸ்னஸ் தொடங்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் நம்ம இருந்ததுனால கொஞ்சம் வீடியோ வந்து பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து ஒன்று ட்ராவல் பண்ணி ஒரு வீடியோ கண்டென்ட் பண்ணணும், இல்லைனா நம்ம போய் எங்கேயாவது சாப்பிட்டு ஃபுட் ரிவ்யூ அந்த மாதிரி நம்ம பண்ணணும். இது ரெண்டு தான் நம்ம சேனலில் மெயினாக பண்ணுறோம். அது வந்து அதுக்குண்டான நேரம் கிடைக்கல. ஸோ அதனால் உங்களுக்கு வீடியோ பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஒரு டைம் வேணும், அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது மக்களே ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து பண்ண முடியல, கோச்சிக்கிறாதீங்க. இனிமேல் வந்து அடுத்தடுத்து டெய்லியும் வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். ஸோ வந்து அப்போ நீ வந்து யூடியூப்பை விட்டுருவியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் யூடியூப்பை விடவே மாட்டேன். 100% வந்து என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து நான் யூடியூப்பை பண்ணுவேன். யூடியூப் இருக்கிற வரைக்கும் யூடியூப்பை பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் நம்ம உறவுகள்லேயே சில பேர்லாம் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, நேரில் சந்திக்கும் போதே இந்த யூடியூப்லாம் வந்து உனக்கு சரி வராதுப்பா, அதனால் வந்து நீ யூடியூப்பை விட்டுட்டு ஏதாவது வேலைக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து நம்ம மேலே உள்ள அக்கறையிலையும் பேர் அன்பலையும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கிற முடியுது. ஆனால் வந்து யூடியூப் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் நான் இதை பண்ணலை. இது வந்து ஒரு ஃபேஷன், அதாவது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த யூடியூப் மூலியமாக வந்து நிறையால மக்களுடைய மனசுக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதும் எனக்கு உணர முடியுது. நிறைய அன்பு சொந்தங்கள் இந்த கேமராவுக்கு உள்ளக்க இருக்காங்க, இந்த யூடியூப் மூலியமாக எனக்கு கிடச்சிருக்காங்க. அவங்கள வந்து நான் இழக்க விரும்பலை. அதனால் வந்து நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். வேறு பிஸ்னஸ் கண்டிப்பாக பண்ணாலும் கண்டிப்பாக வந்து நான் யூடியூப் போட மாட்டேன். நான் தொடர்ந்து பண்ணுவேன். நான் இங்கெல்லாம் பயணம் பண்ணுறேனோ, என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு காணொலியாக வரும். ஸோ மக்கள் வந்து அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ அதே போல் நம்ம இப்போ இந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட் வந்தது, மற்ற பழைய வீடியோக்கும் நிறைய கமெண்ட் வந்தது. அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு பதிலை சொல்லிடலாம். நிறைய பேர் கேட்ட கமெண்ட் என்ன அப்படின்னா, ப்ரோ மலேசியாவில் ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மலேசியாவில் நிறையா வேலை வாய்ப்பு இருக்குது. நமக்கு தெரிஞ்ச பழக்க வழக்கம், நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயுமே வந்து வேலைகள் வந்து நிறையா இருக்குது. ஆனால் வந்து நம்ம அந்த வேலையை வந்து ப்ராப்பராக வந்து செட் ஆகணும். ஸோ வேலை பார்க்குறவங்களுக்கும் அந்த ஓனருக்கும் செட் ஆகணும். நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதில் ஏதாவது குறைபாடு வந்ததுன்னா நம்ம பேர் கிட்ட போயிடும். அதனால் வந்து நான் அதை பற்றி சொல்லாமல் இருக்கேன். இல்லை அப்படின்னா நிறையா வாண்டட் இருக்குது.
ஸோ அது ஒருவேளை அது பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு நேரம் அமைய போதும் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கை பிரச்சனை, அதை நம்ம கரெக்டாக டீல் பண்ணணும். நம்ம சொந்தமாக வந்து ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்லேருந்தே நம்ம கண்டிப்பாக வேலைக்கு ஆள் எடுக்கலாம். அப்போ நானே சொல்லிடுறேன் எனக்கு ஆட்கள் வேணும் அப்படிங்கிறப்ப நான் சொல்லிடுறேன். அப்போது அது கரெக்டு, ஏன்னா நமக்கு உண்டான ஆட்கள் நம்ம எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ரெண்டாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணீங்க, மெசேஜ் பண்ணீங்க. சிங்கப்பூரில் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே போல் மலேசியாவில் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாமா, நம்ம ஊரில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்கே வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தாராளமாக பண்ணலாம். ஊரில் உள்ள நிறைய பிராண்ட் வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ராம்ராஜ் காட்டன் இருக்கு இல்லையா, அது மலேசியாவில் ஏகப்பட்ட பிராஞ்சு இருக்குது. சாப்பாடு கடைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏ டு பி இருக்குது, சரவண பவன் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற நிறைய பிராண்ட் வந்து இங்கே வந்து பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து இங்கே முதலீடு பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு பிராண்டாக இருக்கீங்க, அங்கே ஆல்ரெடி வந்து ஒரு பிராண்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பிராண்டை கொண்டு வந்து நீங்கள் இங்கே மலேசியாவில் அப்படியே அதை வந்து இங்கே வந்து நீங்கள் ஒரு கடையாக வைக்கலாம். அதே போல் மற்ற நிறைய பிஸ்னஸில் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக சாப்பாடு கடைகளில் வந்து நிறையா முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே உள்ளவங்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடர்ந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கு உண்டான வழிமுறை என்ன அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஊரில் இருந்து இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணணும், தாராளமாக பண்ணலாம். எல்லாருமே இங்கே பண்ணலாம், துபாயில் பண்ணலாம், சிங்கப்பூரில் பண்ணலாம், உங்களுக்கு எந்த நாட்டில் பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இங்கே மலேசியாவிலேருந்து நிறைய பேர் மற்ற நாடுகளுக்கு பண்ணுறாங்க, இங்கேருந்து சிங்கப்பூரில் பண்ணுறாங்க, இங்கேருந்து துபாயில் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து நிறைய பேர் துபாய், சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துலையுமே வந்து முதலீடு பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுக்குண்டான ஐடியாஸ் நிறையா இருக்குது, அதை வந்து நான் ஒரு வீடியோவாக சொல்கிறேன். இல்லை அப்புறம் எனக்கு அதை பற்றி உடனே வந்து ஒரு எனக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது வந்து என்னுடைய மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டீட்டெயில் வந்து நம்ம பேசலாம். இப்போ நம்ம சேனலில் வந்து அடுத்து என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அடுத்து வந்து நம்ம ஊருக்கு போகிறோம், இந்தியாவுக்கு போகிறோம். ஊருக்கு போயிட்டு சில நாட்கள் அங்கே இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அசுரப் பிளாக் சேனலில் நம்ம எப்பவும் போல் வந்து ட்ராவல் கண்டென்ட் போடுவோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள நாடு வந்து இலங்கைக்கு போவோம். அடுத்து வந்து துபாய்க்கு போகிற பிளான், அதை ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ துபாய்க்கும் போவோம். ஸோ வந்து ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த பயணத்தை நம்ம தொடரலாம். ஸோ அதே போல் அடுத்த ஒரு கமெண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரோ உங்கள் சேனலில் வந்து அந்த ஜாயின் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது, அப்படி ஜாயின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த ஜாயின் அப்படிங்கிற அந்த அந்த இதை வந்து நீங்கள் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய பணம் கட்டுற ஆப்ஷன் காமிக்கும். அதுக்கு நம்ம ஊர் காசு கெடுத்துட்டிங்கன்னா ஒரு 40 ரூபா, அப்புறம் 200 ரூபா, 400 ரூபா. ஸோ அந்த மாதிரி அது ஒவ்வொரு கிரியேட்டர்ஸ்க்கும் அவங்கவுங்க வச்சுக்கிடுவாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு காமிக்கும். ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னா, ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு வந்து மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு அப்படி சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நிறையா சேனல் வந்து இது வச்சுருப்பாங்க. இர்ஃபான் வியூஸ் சேனல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்டையும் அந்த ஜாயின் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறையா பணம் கேட்குற ஆப்ஷன் இருக்கும். அதே போல் மதன் கௌரி இருக்காங்கல்ல, அவங்களுடைய சேனலில் பார்த்தாலும் அந்த ஆப்ஷன் இருக்கும். அதே போல் நம்ம ஜப்பார் பாய் இருக்காரல்ல, அவருடைய சேனலில் போய் பார்த்தாலும் அந்த ஜாயின் ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காக அப்படி அப்படின்னா, அந்த கிரியேட்டர்ஸுக்கு அந்த மக்கள் அவங்க கொடுக்குற ஒரு அன்பளிப்பு, அதுக்காக யூடியூப் தரப்பில் இருந்து அதை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் போய்ட்டு ஜாயின் பண்ணி பணம் கட்டுறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸுக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட். நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, நிறையா சின்ன சின்னதாக இருப்பாங்க, காசு இல்லாமல் நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இப்போ சின்ன சேனலுக்கு மட்டும் இல்லை, பெரிய சேனல் எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சொன்ன மதன் கௌரி, இர்ஃபான் வியூஸ், நம்ம ஜப்பார் பாய், எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா யூஸ் பண்ணுறாங்க. அதில் எல்லா அந்த மெம்பர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. இது வந்து பணம் கட்டி மெம்பர்ஸ் ஆகுறதுங்கிறது அந்த சப்ஸ்கிரைபருக்கு என்ன லாபம் அப்படின்னா ஒரு லாபமும் கிடையாது. சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு அவ்வளோதான் சரிங்களா. அது வந்து விருப்பம் உள்ளவங்க வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஸோ அது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 4 பேர் பேர் நான் வாசிக்கிறேன். ஒருத்தர் வந்து HBG அப்படின்ட்டு இருக்கும், அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக இருக்கார். அப்புறம் அமான் மாஜோ அப்படின்ற ஒரு ஐடி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 மாதமாக இருக்காங்க. அப்புறம் ஃபிக்ஸ் ஸ்பேன் அப்படின்ற ஒரு ஐடி, அவங்க வந்து 1 மாதமாகுது. அப்புறம் ராகுல் ஷார்கான் அப்படின்னு அவங்க 9 மாதமாக இருக்காங்க. ஸோ இது வந்து மக்கள் வந்து ஒரு கிரியேட்டர்ஸுக்கு கொடுக்குற ஒரு அன்பளிப்பு அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நமக்கு வந்து ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த 4 மெம்பர்ஸுக்கும் என்னோடய நன்றியை வந்து நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இது வரைக்கும் இதை பற்றி பேசவே இல்லை, பேசாமையே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமோ, கொஞ்சம் விட்டு விட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது, கோச்சிக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.